போற போஸ்டுக்கும் சரி உனக்கு பிரைவேட்டா மெசேஜும் சரி அசிங்கசிமா அனுப்புறானுங்க. நீ எதுக்குடா என்கிட்ட மெசேஜ் பண்ணோ? ஃபர்ஸ்ட் நீ யார் எனக்கு? நீ பண்ணா நான் பண்ணிரணுமா? போடா மட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு நியூட்ஸ் கேட்கறது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நானுமே ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன். செக்ஸி ஹாட்டி அப்படிலாம் போட்டு அனுப்புவாங்க. பொண்ணு ஹர்ட் ஆவாங்க, அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஃபேமிலிஸ் எல்லாமே ஹர்ட் ஆவாங்க. அறுத்து போட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால பொண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? ஏன்னா எல்லாரும் ஹாயாக அனுப்புவாங்க. ஷார்ட் ட்ரெஸ் எதுவும் போட்டு போஸ்ட் பண்ண முடியாது. செக்ஸி ஹாட்டி அப்படிலாம் போட்டு அனுப்புவாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணும்போது தப்பான மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வந்துருக்குங்களா? இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா நான் போடுற போஸ்ட் அப்படி இருக்கும், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர ரிஃப்ளெக்ஷனும் கரெக்டாக தான் இருக்குமே. என்னோட போஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் கூட நான் சொல்கிறேன், எல்லாமே என்னோட எல்லாமே சாரி பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி நான் ரொம்ப ஆக்வர்டாகவும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். சாங்ஸ் கூட ஈவன் நம்ம செலக்ட் பண்ணுற சாங்ஸை பொறுத்து தான் இருக்கு. பப்ளிக்காக எந்த குறையும் சொல்ல முடியும், நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். பெண்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? பொண்ணுங்களுக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸில் தான் சில பசங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு பொண்ணை அந்த மாதிரி ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவில் அந்த பொண்ணு ஒரு தப்பாக தான் தெரியும். அந்த மாதிரி தப்பாக தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கடைசியில் பொண்ணு ஹர்ட் ஆவா, அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஃபேமிலிஸ் எல்லாமே ஹர்ட் ஆவாங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா, அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருக்குங்களா? இருக்கிறதுலே இரிட்டேட்டிங்கான மெசேஜஸ் வரும், ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துக்கு வரும். இந்த லவ் டுடே படத்தில் வர மாதிரி தான் சாஃப்டியான ஒரு கேரக்டர் இருக்கும். யூ ஆர் கியூட், யூ சார்மிங், யூ ஸ்டன்னிங். நானே பார்ப்பேன், உனக்கு கண் இருக்கா, உண்மையாவே நீ கண் இருந்துதான் பார்த்து சொல்றியா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவர் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. பணம் ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, வேற ஏதாவது பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு திருப்பி பேசியிருக்கோம். அந்த மாதிரி பொண்ணுங்க அக்கௌண்ட்ல இருந்தே மெசேஜ் வரும், ஹாய் நான் மகாலட்சுமி அப்படி இப்படின்ட்டு. நம்மளும் சரி பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினா அந்த பேசுறதுல ரெண்டு நாள் கூட வேணாம், ஒரு 5 minutes அந்த பொண்ணு பேசுறதுல தெரியும் இது பொண்ணா பையனா. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க கிட்ட அவங்க பேசி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, அப்ப எவ்வளவு பொண்ணுங்களும் அவங்க சீட் பண்ணிருப்பாங்க. பொண்ணுங்கன்னு இல்ல ஒரு பையனை கூட அவங்க சீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது? எனக்கு மோஸ்ட்லி லைக் நிறைய வந்திருக்கு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு நியூட்ஸ் கேக்குறது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நானுமே ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன். இப்ப நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இக்னோர் தான், ஏன்னா எதுவும் பண்ண முடியாதுல. இப்ப ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியில வந்து எனக்கு இந்த மாதிரி பண்றாங்க, ஆனா இப்படி வந்து நான் செல்ஃப் வந்துருங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கலாம் இல்லைங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை, இக்னோர் பண்ணிட்டு தான் விட்டுருக்கேன். மேபி பண்ணணும்னா பண்ணலாம். நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? முக்கியமாக ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து நிறைய மெசேஜ் வரும், உன்னை வேற கண்டென்ட் மெசேஜஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது. தெரியும் போது நேரம் எங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீங்களே நிறைய பாப்பீங்க, கொஞ்சம் ஆக்வர்டா நிறைய பேர் போடுவாங்க, அவங்களதான் அவங்க ஓவர் கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர. சில பேருக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அழகாவும் இருக்கும், அவங்களால யாரும் கமெண்ட் பண்றது இல்லல்ல, நம்ம நடந்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு. அக்கா இந்த சோஷியல் மீடியா என்ன மாதிரியான? சரிங்க சரிங்க, சோஷியல் மீடியாலே யூஸ் பண்ணல, இன்ஸ்டா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கா? தெரியாதவங்க ரெக்வஸ்ட் எதுவுமே நான் அக்செப்ட் பண்ண போறது இல்ல ஃபர்ஸ்ட். சோ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்தது இல்ல. தெரியாதவங்க நீங்க ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணனாலுமே அவங்க ஒரு மெசேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா? சில நேரம் வந்துட்டு கோவம் வரும், நான் எதுக்கு இப்படி பேசுவாங்க, என்ன வேணும் அந்த மாதிரி தோணும். பேசுறவங்க பேசதா செய்வாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அவங்க கூட பேச போனா தானே அது கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஸ்டார்டிங்ல எண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராது இல்ல. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட தப்பு தப்பா மெசேஜ் பண்றாங்க, சாட் பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க? பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியதான், எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம்? இப்போ நீங்க ஒருத்த ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி தான் தவிர்க்கலாம். ஒரு பொண்ணுன்றதுனால நிறைய வந்துட்டே தான் இருக்கு, வந்துட்டே தான் இருக்கு. டோட்டலா நீங்க வந்து இது பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்து போட்டு போற போஸ்டுக்கும் சரி உனக்கு பிரைவேட்டா மெசேஜும் சரி அசிங்கசிமா அனுப்புறானுங்க. உங்க வீட்டு பொண்ணுங்களே இப்படிதான் பேசுவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். எங்க கூட பிறந்த பொண்ணுங்களே கிடையாது. அப்ப நீ எப்படி பிறந்தியா? உங்களுக்கு அம்மா இல்ல? எனக்கு யாரும் இல்ல. அனாதையா இருந்தாலுமே உன்னை பெத்தெடுத்தது ஒரு அம்மா தானே, வேற யாரும் இல்லையே. எல்லாருமே அப்படி பேசலையே, உங்க கூட தானே அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்றான். என்கிட்ட மெசேஜ் பண்றேன் எனக்கு நான் எதுக்குடா என்கிட்ட மெசேஜ்
ஃபினிஷ் பண்ணோ ஃபர்ஸ்ட் நீ யார் எனக்கு நீ பண்ணா நான் பண்ணிரணுமா போடா நான் சொல்லல நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நடக்கிறது பையனா பிறக்கிற உங்களுக்குமே வரும் மெசேஜ் நீங்க ஏதோ ஒரு போஸ்ட் போறீங்க கீழே நெகட்டிவா கமெண்ட் வருது டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன் நீங்க என்னதான் டெலீட் பண்ணாலும் திருப்பி திருப்பி நீங்க போற போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து அவன் கமெண்ட் பிளாக் பண்ணிட்டு போவேன் அதுதான் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த பர்சன் எந்த அக்கவுண்ட்ல இருந்து ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணாலும் நம்ம பிளாக் பண்ணிடும் அது ஆட்டோமேட்டிக்கா எங்க அது நிறையவே தெரியாமையே இருக்குங்க தெரிஞ்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயே கேட்கும் இந்த பர்சன் வந்துட்டு வேற அக்கவுண்ட்ல இருந்து ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணா ஓகேவான்ட்டு அதையும் பிளாக் கொடுத்துட்டோம்னா பிளாக் ஆயிடும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றது இப்போ வந்து கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த கிட்ஸுக்கும் பாதிப்பு தான் எல்லாருக்குமே பாதிப்பு தான் கிட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் அதை வந்து கவனிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறாங்கன்னு கண்டிப்பா கவனிக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே பொண்ணு என்ன பண்றா பையன் என்ன பண்றா அப்படின்ட்டு அவங்க சின்னதா கவனிச்சா கூட அவங்க சேஃப் என்ன அவசியம் இல்ல போயிட்டே இருக்கணும்.